காலம் தென்காசியைச் சேர்ந்த அனைவருக்கும் முதலில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கலைவாணர் அரங்கத்திலே இது உங்க மேடையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, இவர்களில் யார் யாருக்கு தலையாட்டுகிறார்கள், பெற்றோர்கள், குழந்தைகள், காதலன், காதலி, கணவன், மனைவி, தலைவன், தொண்டன், ஆன்மீகவாதிகள், அப்பாவிகள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு. தலையாட்டி பொம்மைகளாக இருக்கவில்லை என்றால் இந்த பிரபஞ்சம் இயங்காது. எப்படி என்றால், சூரியன் 1, 9 கிரகங்கள், 36 துணை கிரகங்கள், 1000 அஸ்ட்ராய்ட்ஸ், இவைகளெல்லாம் சூரியனுடைய ஆகர்ஷண சக்திக்கு கட்டுப்பட்டு இயங்குகின்றன. இதுபோல ஒரு யானை எடுத்துக்கொண்டால் அதுதான் தலைவன், அதுவும் குறிப்பாக பெண் யானை. பெண் யானை தலைப்பில் போகும்போது தான் பின்னால் எல்லாம் போகணும், ஆர்டர் மாதிரி போகக்கூடாது. வாழ்க்கையில் முரண்பாடும் மன மோதல்களும் இல்லை என்றால் அது வாழ்க்கையே இல்லை. இன்றைக்கு நான் குற்றாலம் வருகிறேன் என்று சொன்னால், என் மனைவிக்கு தம்பியுடைய பிறந்தநாள் என்று சொன்னால், என் மனைவி பிறந்த நாளைக்கு வாங்க நான் குற்றாலம் போகணும்பே, இதுதான் மன மோதல், கான்ஃப்ளிக்ட். நான் ஒரு நாத்திகவாதி, என் மனைவி ஒரு ஆன்மீகவாதி என்றால் அங்கு முரண்பாடு, கான்ட்ரடிக்ஷன். எனவே கான்ட்ரடிக்ஷன் வேற, கான்ஃப்ளிக்ட் வேற, இது இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அப்ப பெற்றோர்கள் எப்படி அந்த குழந்தைகளை பெற்று வளர்த்து வருகிறார்கள், அவர்களுக்கு எப்ப முரண்பாடு ஏற்படுது? 13வது வயது டச் பண்ணும்போது பையன் அப்பாவை லேசாக எதுக்க ஆரம்பிப்பான். அவன் தனியாக ஒரு ஆண்மை என்ற ஸ்தானத்தை அடையும் பொழுது அவன் அப்பாவை எதுக்கிறான். பெண் எப்பொழுது ருதுவாகிறாளோ அப்பொழுது அம்மாவை எதுக்கிறாள். இதுதான் முரண்பாடு ஆரம்பமாகிறது. 22 வயதுக்கு அப்புறம் நிச்சயமாக பையன் அப்பாவுக்கு கட்டுப்பட மாட்டான், அம்மாவுக்கு மகள் கட்டுப்பட மாட்டாள். இதுதான் இயற்கை சுபாவம். ஆனால் அம்மாவும் அப்பாவும் பெற்றோர்கள் எவ்வளவு அனுபவசாலிகளாக இருக்கிறார்கள், அவர்கள் எதிர்காலத்தை நினைத்து பிள்ளைகளை வளர்க்கிறார்கள், அவளது பிள்ளைகள்கிட்ட என்னென்ன முரண்பாடு, அவர்கள் எதுவரை தலையாட்ட வேண்டும், எதற்கப்புறம் தலையாட்டக்கூடாது, சுய முடிவு எடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கே பேசப்படுகின்ற பேச்சு. இந்த காதலன் காதலி, இது வந்து அது வயசில் வர்ற வியாதி, காதல் வியாதி, அதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. கணவன் மனைவிக்கு அது அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி, காதல் திருமணம், அரேஞ்சு மேரேஜாக அப்பா அம்மா பார்த்து உறவினர்களுக்குள்ளே திருமணம் முடிப்பதே 2 தாண்டினவுடனே முரண்பாடு வரும். ஏனென்றால் ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனான் வெளியே காமிக்காமல் எப்போ பார்த்தாலும் நல்லதே காமிச்சுக்கிட்டு இருந்தால் 24 மேலே ஒருத்தன் நல்லவனாக நடிக்க முடியாது. அதுக்கு தான் வெள்ளக்காரன் வச்சது ப்ரொபேஷனரி பீரியடுன்னு வெள்ளக்காரன் வச்சான். 24 ஒருத்தனை வச்சா அவன் நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சு போகும். எனவே கணவன் மனைவிக்குள்ள முரண்பாடு முற்றுறதே 2 அப்புறம். தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், உறவாடுதல், இதயத்தில் நீங்காத இடம் பெறுதல், இந்த 4 ஸ்டேஜஸ் ஸ்டாண்டர்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதற்கு அடுத்தது தலைவன் தொண்டன். அர்னால்டு டாயின்பி என்ற ஹிஸ்டோரியன், 3% தான் உலகத்தில் கிரியேட்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ், தலைவனும் அதை உருவாக்குபவர்களும். அந்த 3%, 17% அந்த 3% பிடிக்க முயற்சி செய்பவர்கள், மீதமுள்ள 80% உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, மருத்துவம், வீடு, விருப்பப்பட்ட பொருட்கள், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, இவையெல்லாம் வந்தால் அதுக்கு மேலே அவங்க ட்ரை பண்ணவே மாட்டாங்க. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஔரங்கசீப்புக்கு அப்பாட்டே முரண்பாடு வந்துச்சு. ஷாஜகான் வளர்த்த 4 பிள்ளைகளையும் தாராஹுஜா மூரத்தை தட்டிவிட்டு ஔரங்கசீப் வந்தான் பட்டத்துக்கு. எனவே பதவி போட்டி, மணி, பவர், பாப்புலாரிட்டி, சமூக அங்கீகாரம், 4 யாருக்கு வேண்டும் என்று போட்டி போட்டு அடித்து கொண்டு முதலிடத்தை பிடித்து மரணம் அடையும் போது நொந்து நூலாகி எதுக்கு இந்த இடத்தை பிடிச்சோம்னு மரணம் அடைவதுதான் மனித வாழ்க்கையின் முடிவு. அதுதான் ஜூலியஸ் சீசருக்கும், அதுதான் அலெக்சாண்டருக்கும், செங்கிஸ்கான் போன்ற உலகத் தலைவர்கள் அனைவருக்குமே அதுதான் முடிவு. அதற்கு அடுத்தது ஆன்மீகவாதிகள். ஆன்மீகவாதிகள் நிறைய படிச்சிருப்பாங்க, அவங்க பாதி பேர் ஒழுங்காவே நடக்க மாட்டாங்க, முடியாது. அந்த ஆன்மீகவாதிகளுக்கு அப்பாவிகள், அப்பாவி இருந்தால் தானே ஆன்மீகவாதிகள் வேலை ஓடும், அவன் சொன்னதெல்லாம் அவன் கேட்டுக்கிட்டு தலையாட்டணும், பொம்மைகளாக இருக்கணும், அப்பாவிகள், ஆன்மீகவாதிகள், அப்பாவிகள். அதற்கு அடுத்தது அரசியல்வாதிகள், அதிகாரிகள்.
அரசியல்வாதிகள் 5 வருடத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறிடும். ஆனா அதிகாரிகள் ஏறக்குறைய 30-35 ஆண்டுகள் அவர்களுக்கு சர்வீஸ் வந்து பல்வேறு அதிகாரிகளை சந்தித்து, பல்வேறு அரசியல்வாதிகள் மந்திரிகளை சந்தித்து, எல்லாரிடையும் ஏற்பட்ட அனுபவ பழமாக இருப்பார்கள் அதிகாரிகள். ராஜாஜி, பக்தவச்சலம் போன்ற மிகப்பெரிய அரசியல்வாதிகள் அதிகாரிகளை விட அதிகமாக அறிவு படைத்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் பல அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகள் தான் உதவி செய்வார்கள். அவர்களுக்கு படித்த அறிவு இருக்கு, இவர்களுக்கு அனுபவ அறிவு தான் இருக்கிறது. எனவே எந்த இடத்திலையும் பலமுள்ளவன் பலம் இல்லாதவனை அடக்கி ஆளுகிறான். இதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி. வலுத்தவன் இளைத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை எத்தனையோ உண்டு இந்த நாட்டில் என்ன பட்டுக்கோட்டை. எனவே இப்படிப்பட்ட முரண்பாடுகளை பேசுவதற்கு இந்த இளம் தலைமுறையினர் வந்திருக்கின்றார்கள். கேட்டுக்கங்க, யாரு யாருக்கு தலையாட்டி பொம்மையா இருக்காங்க? நல்லா மாவாடுத புருஷனுக்கு தான் உளுந்த வடை. மாறி மாறி கேள்வி கேட்டானா அவனுக்கு கூலிப்படை தான். ஆடி காத்துல அம்மியும் பறக்குமா? இங்க ஆடி தள்ளுபடி வந்துட்டா புருஷங்க பர்சல இருக்கிற காசு பூரா பறக்குது. அங்க ஓடி இங்க ஓடி ஆசை ஆசையா தேடி பிடிச்சி ஒரு பொண்டாட்டிய கட்டிட்டு வந்தா புருஷனுக்கு தோசை கூட சுட்டு போட மாட்டுக்கா. கண்ணுக்கு அழகா பொண்ணு பார்த்து கட்டிட்டு வந்தா புருஷனுக்கு புண்ணு வந்தா கூட மறந்து போட மாட்டுக்கா. இத்தனை இருந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு குடும்பத்தை குதூகலமா கொண்டு போறாங்க பாருங்க. இந்த கணவர்கள் தானங்க இந்த மனைவிகள் கிட்ட தலையாட்டி பொம்மையா இருக்காங்க. முன்னையெல்லாம் அம்மி கல்லுல மசாலா அரைச்சு ஆட்டுக்கல்லுல தோசைக்கு அரைச்சு அருமையா சமைப்பாங்க. இன்னைக்கு பாதி வீட்டுல அம்மி கல்லும் கிடையாது ஆட்டுக்கல்லும் கிடையாது. ஏன் பாதி பொம்பளைங்க சமைக்கிறதே கிடையாது? வீட்டுல மாவாட்டுத புருஷனும் புருஷங்கிட்ட வாலாட்டுத பொம்பளைக்கும் என்னைக்கும் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சமைக்கவே தெரியாது. இருந்தாலும் புருஷ வீட்டுக்கு போன பிறகு சமைக்காம இருக்க முடியுமா? மறுநாளே என் வீட்டுக்காருக்கு காபி கொடுக்கணும்ட்டு எங்க மாமியார் கிட்ட கேட்டேன், அத்தை எப்படி காபி போடணும்ட்டு. அவங்க இப்படி பாலை ஊத்துங்க காபியை போடுமான்னு சொன்னாங்க. போட்டுட்டு போய் எங்கள் வீட்டுக்கார்ட்ட காஃபியை நீட்டினேன். எனக்கே தெரியும் அந்த காஃபியை நான் கூட குடிக்க முடியாதுன்னு. ஆனால் அதையும் குடிச்சிட்டு நீ இவ்வளோ நல்லா காஃபி போடுவியா அப்படின்னு கேட்டார் பாருங்க. அன்னையிலருந்தே அவர் தலையாட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். யார் புருஷன் உண்டாட்டி அதிக நாள் ஒற்றுமையாக வாழ்கின்றார்களோ அவர்கள் குடும்பத்திலெல்லாம் புருஷங்க தலையாட்டி பொம்மைகள் தான். என் அனுபவம் மட்டுமல்ல பல பேர்களை நான் கவனித்திருக்கிறேன். ஒரு நாள் இந்த அண்ணன் என்ன பண்ணாருன்னா, இவரை வந்து கோயில் கொடை கூட்டு போனாங்க. கோயில் கொடை கூட்டு போனான்னு இவர் சொல்லிச்சு, இவனை எப்படியாவது ஒரு நாள் மட்டையாக்கிறணும், இனிமேல் நமக்கு இவன் அடிமையாக்கணும்னு ஒரு முடிவு பண்ணாங்க. ஒரு சீட்டை கொண்டு இந்த கோயிலில் பூசாரி சாமி பாட்டு பாடுவார, அவர் கையில் கொண்டு கொடுத்தது. சாமியார் பார்த்தாரு, என்னடா வெள்ளை சீட்டு தந்திருக்கான்னு பார்த்தா, அண்டங்காக்கா கொண்டக்காரி பாட்டை நீங்கள் தயவு செய்து பாடவு, என் புருஷனின் கட்டளைன்னு கொண்டு கொடுத்துட்டு அவர் முடிக்கிறார். சாமி பாட்டை தவிர எதுவுமே தெரியாது. இருந்தாலும் வந்து சோதனையாச்ச ஆத்தாமலை பார்த்து போடுறேன். அந்த அண்டங்காக்கா கொண்டக்காரி என்ன என்னப்பா சொன்னா, அடே அண்டங்காக்கா கொண்டக்காரி கொண்டக்காரி, அடே ஆத்தா எனக்கு வந்து சோதனையா, ஏ அண்டங்காக்கா கொண்டக்காரி ஐயாரெட்டு பல்லுக்காரி பல்லு வச்ச சொல்லுக்காரி அண்டங்காக்கா கொண்டக்காரி கொண்டக்காரி. இந்த பாட்டு உங்களுக்கு புரியுதா ஐயா? ஒரு சாமி பக்தனை ஆச்சாரமாக இருந்த ஒருதனை நாத்திகனா மாற்றி தெருவில் லோ லோலோன்னு நாய் மாதிரி சுத்த வைக்கிற இவங்க அன்னையிலேருந்து அடிமையானார் எங்கள் அவர் வீட்டுக்காரி. பாருங்க, கோயிலுக்கு போனால் ஓம் ஓம் சொல்லிக்கிட்டே கோயிலை சுற்றி வந்தால் தான் சாமிக்கு கூட நம்ம வேண்டுதல் நல்லா கேட்கும். வீட்டுக்கு போயாச்சுன்னா பொண்டாட்டிக்கிட்ட ஆம் ஆம்னு சொல்லிக்கிட்டே சுற்றி வந்தால் தான் வீட்டில் கதை நடக்கும். இன்னைக்கு மாமா மாமான்னு கூப்பிடுற பொண்டாட்டியில விட ஆமா ஆமான்னு சொல்ற புருஷங்க தானே அதிகமா இருக்காங்க. அந்த அம்மா சொன்னாங்க, வீட்டுக்குள்ள போனா கணவனுக்கு என்ன மரியாதைன்னு. நான் ஒரு வீஓவா இருக்கேங்க,
ஆஃபீஸில் உள்ளே போனதும் எனக்கு அத்தனை மதிப்பு அத்தனை மரியாதை. ஆஃபீஸ்க்குள்ளே சும்மா சிங்கம் மாதிரி உட்காந்துருப்பேங்க. என்னோடய நண்பர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ஆஃபீஸில் இப்படி சிங்கம் மாதிரி இருக்கீங்கள, வீட்லேயும் இப்படி தான் சிங்கம் மாதிரி இருப்பீங்களான்னு கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், வீட்லேயும் நான் சிங்கம் மாதிரி தான் இருப்பேன், என்ன ஒன்று இந்த சிங்கத்து மேலே ஒரு பத்திரகாளி உட்காந்துருப்பான்னு. இந்த பொண்ணுங்க புதுசா கல்யாணம் ஆகி போன உடனே புருஷங்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னங்க நான் உங்களை நம்பிதான் எங்க அம்மா அப்பா மாமா அத்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எங்க வீட்டு நாய்க்குட்டி எங்க வீட்டு பூனைக்குட்டி இத்தனையும் விட்டுட்டு உங்களுக்காகத்தான் வந்திருக்கேன்னு. அன்னைக்கே இந்த புருஷன் ஆமாமா ஆமாமா நான் பாத்துக்கிறேன் உன்னை அப்படின்றாரு. உடனே அன்னையில இருந்து ஆரம்பிக்கிற அந்த பொண்ணு, உங்க அம்மா அதை சொன்னா, உங்க அக்கா இதை சொன்னா, என் நாத்தனை அதை சொன்னா, இப்படி ஒன்று ஒன்றா ஆரம்பித்து ஆரம்பித்து குதூகலமாக இருக்கிற குடும்பத்தில் குசும்பை ஏற்றி இந்த கணவனை 30 வருஷம் பெத்து வளர்த்த தாய் தாப்பனை விட்டு போட்டு 3 மாசத்தில் பிரிஞ்சு போயிடறாங்களே, இப்போ அவங்களும் தான் தனி கொடுத்தனுங்க பேரை பேயிறாங்களே, இப்போ அவங்களும் தானே அப்பா அம்மா அண்ணன் தம்பி நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டியை கூட விட்டுட்டு வராங்க. அப்படிப்பட்ட கணவர்கள் தானங்க எங்கள் மனைவிகள்கிட்ட தலையாட்டி பொம்மையாக இருக்காங்க. நீங்க தான் 3 மாசம் சொல்றீங்க, 30 நாள் சில பேர் 3 நாள்லேயே பிரிச்சு கூட்டு போயிடுறாங்க. அதனாலதான் ஒருத்தர் கேட்டார், ஒரு டைரக்டர், எது எங்கெங்க படிச்சாங்கன்னு எல்லாமே தெரியுது பொம்பளைகளுக்கு, ஆனா குடும்பத்தை எப்படி பிரிக்கிறதுங்கிறத எந்த புத்தகத்துல படிச்சாங்கன்னே தெரியல. அது பிறவி குணம் அவர்களுக்கு, ஏன்னா பொசசிவ். இந்த ஆண்களுக்கு தான் அதிகமாக ஹார்ட் அட்டாக் வருது. ஏன் தெரியுங்களா? அவர் இனிப்பு சாப்பிட்டு வந்ததா இல்லை, காரமாக சாப்பிட்டு வந்ததா இல்லை, கடன் வாங்கினதுனால வந்ததா இல்லை, ஏன் வந்தது தெரியுமா? இந்த பொண்ணுங்க நாங்கள் கல்யாணம் ஆகி போன உடனேயே எங்கள் இதயத்தையும் சேர்த்து கணவர்கிட்ட கொடுத்துறோம் பாருங்க. அதனால தாங்க அவங்களுக்கு இந்த ரெண்டு இதயத்தோட கணத்தையும் சேர்த்து வச்சு பார்த்து பார்த்து குடும்பத்தை காப்பாத்துறாங்க பாருங்க. இந்த கணவர்கள் தானே இந்த மனைவிகள் கிட்ட தலையாட்டி பொம்மையா இருக்காங்க. இதே இருக்கா? இன்னைக்கு கல்யாணமான ஆண்களுக்கு தான் அதிகமா ஹார்ட் அட்டாக் வருதா புள்ளி விவரங்கள் சொல்லிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? எவன் எவன்லாம் சரியா கட்டின பொண்டாட்டிய ஹார்ட்ல வைக்காம அடுத்தவன் பொண்டாட்டி எல்லாம் வைக்கிறானோ அவனுக்கு தான் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் படா படார்னு வருது. வீட்டுல ஒரு சின்ன சண்டை வந்துட்டா போதும், உடனே இந்த ஆம்பளைங்க எங்கனையாவது போய் வீட்டு முக்குல உட்கார்ந்துருந்தாங்களா பாத்திருக்கீங்களா? யாராவது இந்த பொம்பளைங்க ரேசானா போதும், உடனே வீட்டில் ஒரு முக்கில் போய் உட்காந்துக்கிட்டு மூக்கால் அழுது வராத கண்ணீரை வாவான்னு பிசுக்கி விட்டுருவாங்க. உடனே இந்த கணவர்களுக்கு தாங்கம்மா என்னம்மா சின்ன பிரச்சனை தானே விடுமா? இல்லை இல்லை, நான் எங்கள் அப்பா வீட்டில் இருந்திருந்தா அப்படி இருந்திருப்பேன் இப்படி இருந்திருப்பேன், என்னை எங்கள் அப்பா படிக்க வச்சுருப்பாரு, நான் படித்து கலெக்டர் ஆகிருப்பேன் டாக்டர் ஆகிருப்பேன், அவள் அப்பாவுக்கு இவளை படிக்க வச்சு பாட்டை தொலைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தான் கட்டி கொடுத்துருக்காருன்னு இந்த அப்பாவி புருஷனுக்கு தெரியாது. இவரும் ஐயோ நம்ம மனைவி இப்படி வருத்தப்படுதாலேன்னு சொல்லிட்டு, நீ ஏமா கவலைப்படுத, உன்னை நான் படிக்க வைக்கேம்மா அப்படின்னு. இன்னைக்கு எத்தனை கணவர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிகளை கல்லூரியில் படிக்க வைக்காங்க. இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சின்னு கவர்மெண்டில் ஒரு எக்ஸாம் நடக்குது, அதையும் வீட்டில் தொட்டில் குழந்தைகளை போட்டு ஆட்டிக்கிட்டு எத்தனை கணவர்கள் மனைவியை கோச்சிங் கிளாஸ்க்கு அனுப்பி வைக்காங்க. இந்த எக்ஸாம் நடக்கிற ஹால் வாசலில் உட்காந்துக்கிட்டு கை குழந்தைய மரத்தில் தொட்டில் கட்டி போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற கணவர்கள் எத்தனை பேரை பார்க்குறோம். அவங்களுக்கு இந்த தொட்டில் கட்டி ஆட்டுற பக்குவம் எங்கே இருந்து வந்தது? இந்த மனைவிகள் கிட்ட தலையை ஆட்டி ஆட்டி இந்த தொட்டில் ஆட்டுற பக்குவமும் அவங்களுக்கு கூடவே வந்துருச்சு. அப்படிலாம் கிடையாது. புருஷங்காரன் பொண்டாட்டியா கோச்சிங் கிளாஸ் அனுப்புறாங்க இல்லையா? ஏன் அனுப்புறாங்க? அந்த கொஞ்ச நேரமாவது தான் வீட்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாம்ல நிம்மதியா, அதனால தான். அழுது புரண்டா தான் கேட்டது கிடைக்கும்,
பிள்ளைங்களுக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, அது என்ன தெரியுமா? ஐஸ் வச்சு பாரு, கொஞ்சி பாரு, அத சொல்லி புரண்டு பாரு. நமக்காக இல்லாட்டியும் எல்லாரும் பாக்குறாங்கன்னு அம்மாவும் அப்பாவும் தலையாட்டிருவாங்க. எங்க ஃபேமிலினா என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா, எங்க அம்மா, நான், என் தங்கச்சி. எங்க அப்பா 8th படிச்சிருக்காங்க, டிரைவர் வேலைக்கு போனாங்க. ஒரு நாளைக்கு 250 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போனாதான் அவங்களுக்கு 1000 ரூபா சம்பளம். எங்க அப்பா வண்டிக்கு போவேல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க பாப்பா, நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் வண்டி ஓட்டிட்டு இருக்கல எங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எங்க அப்பா நல்லவர் தான், ஆனா குடிப்பாரு. நான் போய் எங்க அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா நீங்க குடிக்காதீங்க, நீங்க குடிச்சீங்கன்னா எல்லாரும் என்ன குடிகாரம் ஒண்ணு குடிகாரம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா சொன்னாரு, நான் இனிமே குடிக்க மாட்டேன், என் பிள்ளைகளுக்காண்டியாவது குடிய விட்டுருவேன்னு சொன்னாரு. நான் சொன்ன விஷயத்துல எங்க அப்பா 3 மாசத்துல திருந்திட்டாரு. அப்புறம் ஹாஸ்பிடல்ல போய் சேர்த்தோம். அப்ப அவங்க டாக்டர் சொன்னாங்க, உங்க அப்பாக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இனிமே அந்த கடவுள் தான் பார்க்கணும்னு சொன்னாரு. எங்க அப்பா அக்கா கூட்டி சொன்னாரு, அக்கா நான் இல்லைனா என் பிள்ளைங்களை பாத்துக்குவியான்னு. உடனே அவங்க அக்கா சொன்னாங்க, நீ இருந்தாலும் இல்லைனாலும் அதுக என் பிள்ளை மாதிரி நான் பாத்துக்குவேன்னு. இந்த சமுதாயத்துல எங்க அப்பா இல்லைனாலும் எங்க அம்மா தனியா இருந்து எங்களை வளர்க்காங்க. சிவசங்கரியனுடைய தாயார் தயவுசெய்து மேடைக்கு வரவும். மை லைஃப் இஸ் மை மெசேஜ் நார் காந்தி. அது மாதிரி இந்த பொண்ணு அவருடைய லைஃப் தான் நமக்கு மெசேஜ். இந்த குடி குடியை கெடுக்கும்னு சொன்னதும் பஞ்சமா பாதகங்கள் மது மாது சூது கொலை கொள்ளை. இந்த பஞ்சமா பாதகங்களில் மதுவை நாடி அவர் கெட்டதும் இல்லாமல் குடும்பத்தையும் நிர்கதியில் விட்டுட்டு போயிட்டாரு. இருந்தாலும் பெண்களுக்கே உரிய அந்த தன்னம்பிக்கை போராட்ட குணம் பெண்களுக்கு அதிகம் ஆண்களை விட. அது மாதிரி இவங்க தாயாரும் இவரும் போராட்ட குணத்தில் ஜெயிச்சு நிச்சயமாக ஒரு பெரிய இடத்த சிவசங்கரி அடையும் என்பதில் சந்தேகம் இல்லை. என்னவா படிக்கிற? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற. பெஸ்ட் ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் அவர்கள் தயவுசெய்து மேடைக்கு வர. சிவசங்கரி அவங்க சொன்னாங்க, அவளுடைய தன்னம்பிக்கையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கான நாளை முதல் அவளுக்கான கல்வி செலவை எங்கள் பெஸ்ட் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்க. எனக்கு என் லைஃப்பில் என் 2 பொம்பளை பிள்ளைகளை தவிர எனக்கு எதிர்காலமே எதுவுமே கிடையாது. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவாங்கன்னு நான் இந்த நிமிஷம் வர நான் உயிரோடு இருக்கேன். அவங்க என்னைக்கு நாளும் நல்லதை வர்றதே பார்த்து அடுத்த நிமிஷம் என் உயிர் போட கூட பரவாயில்ல. கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற மாதிரி
உங்கள் பொண்ணு நினைக்கிற படிப்பு அது ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஆகுவா, ஆக்குவோம். நன்றி. நினைத்து பார்க்க முடியாத ஒரு மனது. சில பேர் கிள்ளி கூட கொடுக்க மாட்டாங்க, சில பேர் அள்ளி கொடுப்பாங்க, இவர் கொட்டி கொடுக்குறாரு. ஒரு பெரிய குடும்ப விளக்கை ஏற்றி வச்சிருக்கார், அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். வணக்கம். மாசா ரெடிமேட்ஸுடைய உரிமையாளர்களை இன்மை வேடைக்கு அழைக்கிறேன். அதாவது இந்த பொண்ணு பொண்ணு வச்சிருக்க தன்னம்பிக்கையை பாராட்டி, இந்த பொண்ணு இனிமேல எல்லா பண்டிகை காலங்களிலும் அவளுக்கு தேவையான அனைத்து ட்ரெஸ்ஸுகளும் எங்கள் கடையில் வாங்கிக் கொள்ளலாம் இலவசமாக. சிவசங்கரிக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், இந்த வாய்ப்பு இதெல்லாம் வந்து உனக்கு எதிர்பாராமல் கிடச்சிருக்கும், ஆனால் அந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இதுக்கு முன்னால் பெஸ்ட்டு ஸ்கூல்லேருந்து சொன்னாங்க, அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உனக்கு, நீ என்ன நினைக்கிறியோ அதை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். சாதாரணமான விஷயம் அல்ல, எவ்வளவு செல்வங்கள் சேர்த்தாலும் அடுத்தவங்களுக்காக கொடுக்கின்றது தான் அவன் உண்மையான மனிதன், அவன் தெய்வத்துக்கு சமமாகிறான் என்பது பெரியோர்கள் வாக்கு. நன்றி, வணக்கம். ஹோட்டல் பிருந்தாவனம் அவர்களுடைய அதிபர் ஆத்தூர் மணி அவருடைய பெயர். அவர் 2 வருடத்திற்கு மாதம் 1க்கு 1000 ரூபாய் இந்த பெண்ணுக்கு கொடுக்குறாரு. காரணம் வந்து நான் சின்ன வயசில் நான் 9 வரைக்கும் தான் படித்தேன், 9 கூட படிக்க முடியலம்மா. எங்கள் அப்பாவும் ஒரு குடிப்பாங்க, ரொம்ப குடித்தாங்க, ஆனால் எங்களை இந்த இடத்துல வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு செஞ்சது எங்கள் அப்பா தான். காரணம் என்னென்னா, இன்றைக்கி எங்கள் அப்பா நினைக்கிறேன். நான் 4வது படிக்கும்போது பேப்பர் போட போயிருக்கிறேன், 8 கிலோமீட்டர் சுற்றி வரணும், 50 பைசா சம்பளம், அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நான் படித்தேன். எங்கள் அப்பா கடை வச்சு கொடுக்கும்போது சின்ன நாங்கள் சேர்த்து வச்சு ஒரு 1000 ரூபாயில் ஒரு கடையை ஆரம்பித்து, எங்கள் அப்பா தான் ஹோட்டலில் டீ கடை ஆரம்பித்தாங்க. அந்த டீ கடை தான் இன்றைக்கி ஒரு 7-8 இடத்துல நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் குற்றாலத்தில் ஒரு எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால இந்த முத்தலீஃப் சார் வந்து விரும்பி நிகழ்ச்சிக்கு வரணுன்னாங்க. உண்மையில் அதனால தான் குற்றாலத்தில் வந்து இந்த குற்றாலநாதரை வணங்கிட்டு இந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்கணும். ராஜேஷ் சாருடைய நடிப்பு ரொம்ப பிடிக்கும். இந்த வாய்ப்பு கிடைச்சி நாங்கள் தான் சந்தோஷப்படுறோமா. நீ நல்லா படித்து பெரியாளை வந்து ராஜேஷ் சார்கிட்ட போய் நான் கலெக்டராக வந்திருக்கேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லணும். அந்த நாள் நான் எதிர்பார்க்குறேன், என் பொண்ணுகிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறேன், என் பேத்திட்டு சொன்ன மாதிரி சொல்கிறேன். நீ கலெக்டர் படிக்கக்கூடிய வாய்ப்பு ஆண்டு உனக்கு கொடுக்கணும், ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சி. நன்றி. Thank you.
இது உங்க மேடை நிகழ்ச்சியை உங்கள் ஊரில் நடத்த வேண்டுமா? தொடர்புக்கு செல்லாஸ் பப்ளிசிட்டி தஞ்சாவூர், கைபேசி எண் 9787779708, 9994782254. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, இக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 0444222552234.